பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். உண்மையான லவ் பண்றவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஏமாற்றம் தான் காத்துட்டு இருக்கும். ஆனா உண்மையா நீ லவ் பண்ற அப்படின்னா விட்டுறக்கூடாது. அதிகமா நோகடிக்கிற வார்த்தை நம்ம சொந்தக்காரன் என்ன பேசிடுவான் நம்மளை பத்தி. அப்பாவை பொறுத்தவரையும் அவங்க தேர்ந்தெடுத்து வைக்கிறது தான் நல்ல மாப்பிள்ளைய மாறியும், இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தது என்னவோ கெடுகட்டாம மாறியும், அப்படி ஒரு நினப்பு இருக்கும். நம்ம சொல்லலாம் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் மாறிடும், இன்னும் ஒரு 50 வருஷத்தில் மாறிடும். கண்டிப்பாக மாறாது. இன்டர்காஸ்ட் மேரேஜை நீங்கள் வந்து வரவேற்றீங்கன்னா மட்டும்தான் அடுத்த உள்ள சந்ததியாவது மாறும். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எந்த சொந்தக்காரனும் ஒரு வேலை சோறு கூட போட மாட்டான். ஏண்டா இவ்வளோ வரைஞ்சி கட்டி வந்தீங்களடா, இப்போ எங்கடா போனீங்க? சொந்தக்காரன் சொந்தக்காரன் உன் சொசைட்டி இதெல்லாம் பார்த்து தானே நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினச்சா இங்கே உள்ள 90% பேர் கல்யாணமே நடக்காது. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்போ கல்யாணம் பண்ணால் அவ்வளோ என் கூட சேர்ந்து கஷ்டப்படும். கஷ்டப்படு, அவ்வளவு நல்லா காப்பாத்து. உனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ வேற ஒருத்தர் இப்போ பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான் நான் நிற்க வேண்டிய இடத்துல அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. நம்மளே அறியாமல் கண்ணீரே வரும். என்னடா இது, நான் இந்த பொண்ணு பக்கத்தில் நான் தான் நிற்க வேண்டியது, இவ கூட நான் தான் வாழ வேண்டியது. நீங்கள் போல்ட்டாக டிசைட் பண்ண முடியாமல் தான் ரெண்டு லவர்ஸுக்குமே ஒரு மெமரிஸை கேரி பண்ணிவிட்டு அப்படியே இவனும் அவளையே நினச்சிட்டு இருப்பான். அவளாலேயும் அவங்க புதுசாக வந்தவங்க கூட குடும்பம் நடத்த முடியாது நிம்மதியாக. பைக்கில் போயிட்டே இருப்பான், இல்லை காரில் போயிட்டே இருப்பான், ஐயோ இந்த இடத்துல அவ்வளோ நான் ஜூஸ் குடித்தோம், இல்லை இந்த பிரிட்ஜு இந்த டிநகர் பிரிட்ஜு கீழே நான் என்ன அவ்வளோ இளநீ குடித்தோம், அந்த தெரு ஓரமாக போய் நின்னது, அவர் திரும்பி பார்த்தது, சிரித்தது, எல்லாமே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மெமரிஸில் கொண்டுட்டுருக்கு. பயங்கர போல்டாக இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கிற பையனாக இருக்கிறேன்னா பண்ணு லவ், இல்லைன்னா அதுக்குள்ளேயே வராது, அது உனக்கு செட் ஆகாது. ஏன் அவனை ஏமாற்றணும், இல்லை அவளை ஏமாற்றணும்? வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஜென்ரலாக வெளியே சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு லவ் குருன்னு ஒரு செல்ல பட்ட பேர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரேடியோக்கு ஒரு லவ் குரு மாதிரி விஷுவலாக ஒரு லவ் குரு எங்களுக்காக. தேங்க்யூ. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் காதலை பற்றியும் காதலோட கவித்துவமை பற்றியும் காதலர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் வெளியே பேசியிருக்கீங்க. ஸோ இந்த எபிசோடில் எதை பற்றி பேச போகிறோன்னா இந்த லவ் காஸ்ட் லவர்ஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ முதல் விஷயம், இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இருக்க காலத்தில் யாருப்பா காஸ்ட் பார்க்குறான். ஸோ காதலர்களுக்கு இந்த சாதின்ற ஒரு விஷயம் எங்கே ஒரு பெரிய இடையூறாக வருதுன்னா, ஒரு கட்டத்தில் அந்த காதலை குடும்பத்துக்கிட்ட சொல்லும் போது தான் இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் இடையூறாக வருது. ஸோ நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் இது போன்ற காதலர்களை சந்திச்சிருக்கீங்களா? நிறையா, இன்றைக்கி வரையும் நிறைய பேர் இந்த இந்த ஜாதி தான் பெரிய தடையாகவே இருக்கும். முன்னாடிலாம் வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த ஜாதி வந்து திடீர்னு இப்போ சமீபத்தில் இந்த ஒரு 2-3 வருஷமாக அது அரசியலாலேயா இல்லை என்ன காரணன்றது தெரியல, முன்னாடி வந்து பையன் நல்ல வேலையில் இருக்கானா நல்லா சம்பாதிக்கிறானா இதெல்லாம் தான் அதிகமாக பார்த்துட்ருந்தாங்க. இப்போ இந்த சமீபமாக இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப வைரலாகவே நடந்துகிட்ருக்கு, எல்லாம் ஓரடி ஜாதியின் அடிப்படையில் பிரிக்கிறது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து திருமணமாக முடியும் போது அவங்க வீட்டில் ஒரு நல்லதாக தானே போய் பெர்மிஷன் தானே கேட்குறாங்க, அந்த பெர்மிஷன் கேட்கும்போது தான் இவ்வளோ இடையூறுகளும் வரும். ஓகே, நம்ம என்ன இனம் தெரியுமா, நம்ம என்ன கேஸ்ட் தெரியுமா, நம்ம என்ன ஜாதி தெரியுமா, ஸோ நம்ம இதில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இதை முதல்ல ஒழியணும். இது இதை வந்து நம்ம இளைய சமுதாயம் தான் மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்டர்காஸ்ட் நீங்கள் வந்து வரவேற்றா தானே இளைய சமுதாயம் மாறப்போகுது. நம்ம சொல்லலாம் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் மாறிடும், இன்னும் ஒரு 50 வருஷத்தில் மாறிடும், கண்டிப்பாக மாறாது. இன்டர்காஸ்ட் மேரேஜை நீங்கள் வந்து வரவேற்றீங்கன்னா மட்டும்தான் அடுத்த உள்ள சந்ததியாவது மாறும். ஓகே. ஸோ பல குடும்பங்களில் கேட்குற ஒரே வார்த்தை, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனை விட அப்பா அம்மா உனக்கு பெருசாக தெரியலையா, அவன் தான் பெருசாக போயிட்டானா உனக்கு. ஸோ இது ஒரு வார்த்தை வந்து எல்லா குடும்பங்களையும், நேற்று தானே வந்தான், நாங்கள் எத்தனை வருஷமாக அவனை பார்த்து வளர்த்துருக்கோம், எங்களுக்காக அவனை விட்டா என்ன, எங்களுக்கு ரொம்ப குடும்ப கௌரவம் என்னாகும். இது எல்லாத்தையும் தாண்டி அதிகமாக நோகடிக்கிற வார்த்தை, நம்ம சொந்தக்காரன் என்ன பேசிடுவான் நம்மளை பற்றி. ஆமாம். பெத்த பொண்ணை விட இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியறதுக்கான காரணம் என்னமாக இருக்குது? இல்லை, அது இத்தனை வருஷமும் திணிச்சு திணிச்சே ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அவங்க ஆசைப்பட்டது கிடச்சது கிடையாது. உனக்கு என்னென்ன தேவையோ, இந்தந்த வயசில் என்னென்ன தேவையோ அதை நான் என்னோடய கடமைகளை உனக்கு செஞ்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னு செஞ்சாங்க. அப்போ திருமணம்னு வரும்போது அது என்னோடய கடமை, அதை நானே செய்வேன் உனக்கு, நீயா தேர்ந்தெடுத்துக்காத அப்படின்றது தான். இங்கே செலெக்ஷனில் பிடிக்காது தெரியுமா, இப்போ உங்களுக்கு ஒரு ஷர்ட் பிடிக்கும் அப்படின்னா அந்த ஷர்ட்டுக்கு நான் போய் பதிலுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா வேண்டாம் வெறுப்பாக நீங்கள் அந்த ஷர்ட்டை வாங்கிப்பீங்க. அதே நீங்கள் அந்த ஷோரூமில் போய் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் செலெக்ஷனில் மாறுபட்ட ஒரு கருத்து இருக்கும். இப்போ அப்பா அம்மாவை பொறுத்தவரையும் அவங்க தேர்ந்தெடுத்து வைக்கிறது தான் நல்ல மாப்பிள்ளைய மாறியும், இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தது என்னவோ கெடுகட்டாமல் மாறியும்,
அப்படி ஒரு நினப்பு இருக்கும். ஆக்சுவலாக இங்கே அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டா லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மேரேஜ்லேயும் ஒரே கஷ்டம் தான் இருக்கு. ஓகேங்களா, ஆஃப்டர் மேரேஜ் ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரே கமிட்மெண்ட், அதே குடும்ப கஷ்டம், அதே பிரச்சனைகள். மறுநாள் காலையில் நீ வந்து டிஃபனுக்காகவும் மதியானம் லஞ்சுக்காகவும் நைட்டு டின்னருக்காகவும் தான் ஓடிட்டுருக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸுக்காகவும் அந்த சீட்டுக்காகவும் போய் அலைய போகிறேன். அதுக்கப்புறம் இப்படியே தான் வாழ்க்கப்பட்டிருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா லவ்க்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. ஆனால் லவ் மேரேஜில் அழகான ஒரு அந்யோன்யம் இருக்கும், அழகான ஒரு விட்டு கொடுத்தல் ஒன்று இருக்கும். ஓகே, கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போகிற வேலை இருக்காது. ஏன்னா அம்மா வீட்டை விட்டு தாண்டா உன்னையே நம்பி வந்தேன், எல்லாமே நான் வெறுத்து எல்லாமே வேணான்னு சொல்லிவிட்டு உன்னையே நம்பி வந்துட்டேன், அதனால் உன்னை விட்டு நான் கோச்சிட்டு போக மாட்டேன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் இங்கே அரேஞ்ச் மேரேஜ் அப்படின் போது என் அப்பா உன்னை விட பெரிய ஆள், என் அம்மா உன்னை விட நல்லா பார்த்துப்பாங்க. சரி, இப்படி அந்த ஒரு இன்னும் அந்த பாசப்பிணைப்பு அரேஞ்ச் மேரேஜில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆல்ரெடி அந்த பாசப்பிணைப்பு இவனோட பாண்டு கிரியேட் ஆகிட்ருக்கோம். ஓகே, அப்போ இவனை விட்டு நான் போக மாட்டேன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும்ங்களா. இதுதான் லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஆனால் இருந்தாலும் இந்த பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எப்பவுமே ஒரு பொசிஷன் வச்சு எங்கே ஆக்சுவலாக காதலர்களுக்கு இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறத விட அப்பா அம்மாவுக்குள்ளே ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். எங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தா, எங்கள் அம்மா மட்டும் இருந்தா என்னை எப்படி பார்த்துருப்பாங்க தெரியுமா? என்னை என்னை சரியாக கவனிக்கலை, என்னை ராணி மாதிரி வச்சுப்பேன்னு நினச்சேன், என்னை நான் இப்படி வாழ்வேன்னு நினச்சி கனவோடு வந்தேன், இப்படி ஆகிடுச்சியா வாழ்க்கை இப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக உங்கள் அப்பா அம்மாவும் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ண புதுசில் இப்படி தான் ராணி மாதிரி தான் நினச்சி வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களும் கஷ்டப்பட்டு தான் உன்னை பெற்றாங்க, உன்னை இந்த அளவுக்கு வளர்த்தாங்க, எல்லா கஷ்டத்தையும் அவங்களும் போட்டாங்க, இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். முதல்ல ஒரு மூணு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் இந்த ஒரு கஷ்டத்தையும் இந்த நரகத்தையும் நீ அனுபவிச்சா தான் வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மா வீட்டில் நல்லா தான் கவனிச்சாங்க, ஏன்னா நீ அந்த அப்பா அம்மாவுக்கு நீ பொண்ணு. இங்கே நீ வந்து ஒரு மருமகளாக இருக்கலாம், இல்லை அவருக்கு மனைவியாக இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு பொறுப்புன்னு ஒன்று வருது. பொண்ணுக்கு பொறுப்பு ஆனால் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா இவர் டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆசையாக சொல்லிப்பேன். ஆனால் இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸுக்கெல்லாம் எப்போ பொறுப்பு வரும் அப்படின்னா நீ ஒரு மருமகளாகவோ இல்லை மனைவியாகவோ வரும்போது அது ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இன்றைக்கி லவ் மேரேஜில் வந்து ஏன் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா வேலை இல்லை சரிசமமாக ஈக்குவலாக ஷேரிங் ஷேரிங் இருப்பாங்க. ஓகே, அந்த ஒரு பாண்டிங்கை நல்லா இருக்கும். ஸோ இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் அதிக டீனேஜ் கேர்ள்ஸ், அதான் காதலிச்சு அரேஞ்ச் மேரேஜ்க்கும் லவ் மேரேஜுக்கும் மாட்டிகிட்டு இருக்க நிறைய பேர் மனசு இருக்கிற ஒரு கேள்வி, நான் அப்பா சொல்கிற விஷயத்த கேட்கணுமா இல்லை என்னோட காதலன் பக்கம் போகணுமா? ஒன்று யாராச்சும் ஒருத்தரை எழுந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும்ன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ யார் பக்கம் ஞாபகம் இருக்கோ அந்த பக்கம் போகிறது. ஸோ நீங்கள் என்ன ஒரு அட்வைஸோ இல்லை நீங்கள் என்ன ஒரு சஜஸ்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங்கிற ஒரு விஷயம்? ஆக்சுவலாக இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்பா சொல்கிறது தான் கேட்கணும் இல்லை உன்னோட லவர் சொல்கிறது தான் கேட்கணும்னு கூட சொல்ல மாட்டேன். ஓகே, நான் இதை வந்து பேஸ்லேருந்து வரேன். டேட் ஷுட் பி எ ஃப்ரெண்ட். ஓகே, எல்லா குழந்தைகளுக்குமே தன்னோட தகப்பன் தான் முதல் ஹீரோ. ஓகே, அப்போ அந்த ஹீரோவை வந்து புரிய வைக்கணும், அந்த ஹீரோக்கு புரிய வைக்கணும். அப்போ நான் உன்ன மாதிரியே ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சாய்ஸ் வந்து தப்பான சாய்ஸ் கிடையாது. யூ கேன் மீட் ஹிம், யூ ஹாவ் அ டிஸ்கஷன் வித் ஹிம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹாவ் அ கப் ஆஃப் டீ, இல்லை நம்ம எங்கேயாவது வெளியே போவோம், லெட்ஸ் ஹாவ் அ சாட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ண தெரியணும், தைரியம் வேணும். இப்போ நீ அப்பாவையே விட்டு கொடுத்துடாத, லவ்வரையும் விட்டு கொடுத்துறாரு. எல்லா உறவும் எல்லா நிலைமைக்கும் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கும் தேவை. வாழ்க்கையோட படைப்பே அப்படி தான், உன்னோட சர்க்கிள் இது வந்து லைஃப் சைக்கிள் அப்படி தான், இதை சார்ந்து இதை சார்ந்து தான் இருக்கும். இந்த ஆண் துணை வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னோட கணவர் துணையாக மாற போகிற அந்த லவ்வர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டும் போகக்கூடாது. இதை புரிய வைக்கிறதுக்குரிய மனப்பக்கம் உனக்கு இல்லைன்னா, உன்னால் உன்னோட அப்பாவையோ உன்னால் அம்மாவையோ கன்வின்ஸ் பண்ண தெரியலனா, இந்த சொசைட்டியில் எவனையோலாம் வந்து நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டு அவனுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அவனை ப்ளீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங்க இந்த மாதிரி எவ்வளோ வேலைகள் இருக்குல்ல, எங்கெங்கேயோ போய் சிரிக்க வேண்டியது இருக்கும். கோவப்படாமல் இங்கே வந்து ஒத்துக்கலன்றதுக்காக கோவப்படக்கூடாது. ஒத்துக்கலைனா கன்வின்ஸ் பண்ணும், பேசி புரிய வைக்கணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இல்லை, என்னோட கேள்வி எப்படி இருக்குன்னா, எத்தனை சதவீதமான அப்பாக்கள் தன்னுடைய மகள்கள்கிட்ட, அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையன்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களான்னு சொன்ன உடனே சரி கூட்டிட்டு வாமான்னு சொல்கிற அந்த ஒரு ஒத்துக்கிற தன்மை எத்தனை சதவீதம் அப்பாக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து எடுத்தாலே ஒரு கோபம் தானே படுறாங்க. ஆமாம், ரொம்ப குறைவு. அது வந்து அவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது நம்மளோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்ன நான் பதில் சொல்லுவேன், என்னடா பொண்ணை வளர்த்து வச்சிருக்கேன், இவன் பின்னாடியே போயிட்டாலே அப்படின்ற மாதிரி நான் மற்றவங்களுக்கு நியாயம் சொல்லுவேன். இப்போ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு, ஆனால் இவங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எந்த சொந்தக்காரங்களும் ஒரு வேலை சோறு கூட போட மாட்டான். ஓகே, நாளைக்கு இப்போ லவ் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் அவங்க வாழ போகிறாங்க,
ஒரு சொந்தக்காரங்க கூட இவங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து நிற்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த கல்யாணத்தின் அப்போ மட்டும்தான் இந்த சொந்தக்காரங்களெலாம் வந்து நிற்பான், எனக்கு இந்த முறையாக வந்து ஃபேக்கலை, இதை செய்யலை, அதை செய்யலை, எனக்கு துணி எடுத்து கொடுக்கல, எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, என் பேரை பத்திரிகையில் போடலன்னு இவ்வளோ சண்டையும் போடுவான் கல்யாணத்தில் மட்டும். அது கல்யாணம் ஆகி முடிச்ச பிறகு கஷ்டப்பட்டுனு இருக்குது, அதுக்கு போய் ஒரு வேளை சோறு போட்டுற மாட்டான், ஏதோ வந்து இப்போ வாடகை கூட கட்ட முடியாமல் இருக்கும், அதுக்கு போய் பணம்லாம் கொடுத்துட மாட்டான். ஏன்டா இவ்வளோ வரைஞ்சி கட்டி வந்தீங்களடா, இப்போ எங்கடா போனீங்க, சொந்தக்காரன் சொந்தக்காரன் உன் சொசைட்டி இதெல்லாம் பார்த்து தானே நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், இப்போ என் வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுறேன்னு நீ எங்கடா போன அப்படின்னு கேட்க தோணாதான் அந்த மனசு. கண்டிப்பாக ஸோ அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து உன்னோட சொசைட்டி, உன்னோட சொந்தக்காரங்க, உன்னோட குடும்ப கௌரவம், நத்திங் இஸ் கோயிங் டு கம் அலாங் வித் யூ. ஸோ யூ ஹவ் டு டிசைட், இதை நான் வாழ போகிறேன், இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா தான் இருக்கும், ஸோ இந்த வாழ்க்கையில் நான் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கணும். அப்படி நீ நினச்சிட்டுனா யூ ஹவ் டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ், உன்னோட பேரண்ட்ஸை ரொம்ப தெளிவாக கன்வின்ஸ் பண்ணணும். சொந்தக்காரங்களாம் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், ஓகே நீ எனக்காக பெருசாலாம் செலவு பண்ணணும், சின்னதாக செலவு பண்ணும், எது கல்யாணத்தில் தாம் தூமனு பண்ணணும், ஓகே அவ்வளோவும் சாப்பிட்டு போயிடுவானுங்க நம்ம செலவில், சின்னதாக ஒரு 10 பேரை கூப்பிட்டியா இல்லை 20 பேரை கூப்பிட்டியா கல்யாணம் பண்ணியா வாழ்க்கை வாழ போகிறேன். ஸோ இன்னொரு கேள்வி என்னவாக இருக்குன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டிசிஷன் மேக்கிங்ன்ற ஒரு விஷயம் நிறைய டீனேஜர்ஸ் வந்து குழப்பமாக இருக்க ஒரு நிலை. என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி காலேஜ் டைமில் இந்த ஒரு காதல் கதை ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டு பேருக்குமே ஆப்வியஸாக அந்த பொண்ணுக்கு 23னா அதிகபட்சம் இவனுக்கு 24 வயசாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தில் வீட்டிலேருந்து ஒரு பிரச்சனை வரும், எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வயசாகுதுன்னு சொல்கிறாங்க, பொண்ணு பார்க்குறாங்க நான் பார்க்குறேன்னு. ஸோ ஆப்வியஸாக இந்த பையன் வந்து செட்டில் ஆகியிருக்க மாட்டான், பட் இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்க அந்த மைண்ட் என்ன பார்க்கணும், ஒரு பக்கம் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை என் லைஃப்பை நான் செட்டில் பண்ணணுமா, ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட போகிறேன், லைஃப் செட்டில்னா அதுக்கு போயிட்டால் இந்த பொண்ணை விட்டுருவேனேன்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனில் மாட்டிட்டு இருக்க எத்தனையோ 1000 பசங்களாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த விஷயத்தில் டிசிஷன் மேக்கிங் ஸோ இங்கே செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினச்சா இங்கே உள்ள 90% பேர் கல்யாணமே நடக்காது, வாழ்க்கை ஒரு கஷ்டத்தில் தான் தொடங்கும். இல்லை இப்போ பணம் வாடகை கட்ட முடியாத நிலைமையிலையோ இல்லை அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் இல்லாத நிலைமையிலையோ, ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை தான் பல பேருக்கு தொடங்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி, ஏன்னா அவனுக்கு கமிட்மெண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வந்தால் தான் அவன் சீரியஸ்னஸ்ன்னு கொண்டு வருவான். ஓகே செட்டில் ஆக போகிறேன், லைஃப்பில் எனக்கு என்ன இருக்குது எதுவுமே இல்லை, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்போ கல்யாணம் பண்ணால் அவ்வளோ என் கூட சேர்ந்து கஷ்டப்படும், கஷ்டப்படு அவ்வளோ நல்லா காப்பாற்று, உனக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ வாழணுன்ற ஒரு ஆசை வரும்ல, ஐயோ அவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுக்காகவாது நீ லைஃப்பில் முன்னேறணும்னு நினைப்பேன். ஸோ இது லவ் தான் பேஸ். உங்ககிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்களா சார், 23 வயசு தான் சார் ஆகுது, ஆனால் பொண்ணு வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க சார், இப்போ நான் கல்யாணம் பண்ணலாமா வேணும், அந்த மாதிரி ஒரு கேள்விகள்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய காதல் அந்த மாதிரி பிரிஞ்சும் இருக்குது. இப்போதைக்கு என்னால் வீட்டில் டிசைட் பண்ண முடியாது சார், எனக்கு அண்ணன் இருக்கா அக்கா இருக்கா அவங்களுக்குலாம் முடியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி மாட்டினவங்களாம் கூட இருக்காங்க. ஆமாம் ஏ ஸோ அந்த அதில் காதல் விட்டு போனதெல்லாம் கூட இருக்குது. இது ஜாதி பிரச்சனை இருக்காது எதுவுமே இருக்காது. எனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜார்ஜியாவில் ஒர்க் பண்ணுறாரு, ஓகே மாதம் 3 லட்சரூபா சம்பளம் நம்ம இந்தியன் மணிக்கு, நல்ல வருமானம் நல்ல வேலை எல்லாமே இருக்குது. நீங்கள் சொன்ன இந்த ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு 23 வயசு ஆகிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஆனால் இந்த பையனுக்கு ஒரு அண்ணன் இருக்குது ஒரு அக்கா இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் தான் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகும். ஸோ டிசிஷன் மேக்கிங் பற்றி பேசும்போது இன்னொரு கேள்வி பெண்களுக்கான ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். நிறைய பெண்கள் மனசில் இருக்க ஒரு விஷயம், காதலனை பற்றி அப்பா கிட்ட சொன்ன உடனே அப்பா சொல்கிற ஒரு விஷயம், உனக்கு அவன் வேணும்னா நீ போயிடு, இனிமேல் எங்கள் நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் ஒட்டு வர எதுவுமே இல்லை, நான் செத்தா கூட நீ வந்து என்னை பார்க்கக்கூடாதுமா, நீ அவன் கூட போயிட்டுற மாதிரி நிறைய பேர் இது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில்ன்ற மாதிரி கூட பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணோட மனநிலை வந்து நினச்சி கூட பார்க்க முடியல, தன் காதலிச்ச அவங்க கூடயும் போக முடியாது, இன்னொருத்தவங்க கூடயும் வாழ முடியாது, அப்பாவையும் சந்தோஷப்படுத்தணும், அப்பையும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது போன்ற நிலையில் இருக்க பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை சஜஸ்டபிளாக என்ன சொல்வீங்க சார்? யூஸ்வலாக போல்டாக டிசைட் பண்ணணும், ஓகே இன்றைக்கி போல்டாக டிசைட் பண்ண முடியாமல் தான் ரெண்டு லவர்ஸுக்குமே ஒரு மெமரிஸை கேரி பண்ணிவிட்டு அப்படியே இவனும் அவளையே நினச்சிட்டு இருப்பான், அவளாலேயும் அவங்க புதுசாக வந்தவங்க கூட குடும்பம் நடத்த முடியாது நிம்மதியாக. ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் இந்த தாட் ப்ராசஸ், இந்த மெமரிஸ் மைண்ட்லேருந்து கொஞ்சமாவது போகிறதுக்கு. இங்கே சரி ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதே நினச்சிட்ருக்க வேணாம், ஓகே அவள் அவள் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கா, ஒவ்வொரு வாட்டியும் யாருக்கு தெரியுமா பெருசாக வலிக்கும், அந்த பொண்ணுக்கு வலிக்கிறத விட, ஏன்னா அந்த பொண்ணுக்காவது இப்போ ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கும், இந்த பையன் அடுத்தது ஒரு மூவ் ஆன் பண்ணியே இருக்க மாட்டான், இந்த பையனுக்கு அந்த பொண்ணு ஒரு போஸ்ட் போடுவா இல்லை எதனா வாட்ஸ்அப் டிபி மாற்றுவா, பிளாக் பண்ணியிருந்தால் சந்தோஷம், பிளாக்கே பண்ணாமல் இருந்தேன்னா இதெல்லாம் எதனா ஒரு ஐடியிலேயே இருந்தால் அவன் வாட்ச் பண்ணுவான், அதை பார்ப்பான், வேற ஒருத்தர் இப்போ பக்கத்தில் நின்றுட்டுருக்கான் நான் நிற்க வேண்டிய இடத்துல அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஏதோ ஃபேக்கு தானேங்க உலகமே, ஃபேக்கு தானே, உண்மையாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இல்லைன்னா கூட
அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போகிறதுக்காவது கொஞ்சம் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் மாதிரி தான், கொஞ்சம் சிரிங்க ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னா அந்த மனைவி சிரிக்கும். உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறதா அந்த லவர் வேணால் நினச்சிக்கலாம், ஆனால் அங்கேயும் ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்மைலோட தான் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருப்பாங்க. இதை பார்க்குறாங்கள அந்த லவர், அந்த ஆள் இருக்காங்களே, அந்த ஆள் பார்க்கும்போது அப்படி ஒரு பெயின்ஃபுல்லாக நம்ம மொமெண்ட்டாக இருக்கும். நம்மளே அறியாமல் கண்ணீரே வரும், என்னடா இது, நான் இந்த பொண்ணு பக்கத்தில் நான் தான் நிற்க வேண்டது, இவ கூட நான் தான் வாழ வேண்டியது, இன்றைக்கி இவ சந்தோஷமாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு தோணும். இவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, டைஜஸ்டே ஆகாது. இந்த மாதிரி பல இதெல்லாம் பெரிய வழிகள் நடந்துட்டு இருக்கு, இப்போயும் நிறைய நடந்துட்டுருக்கு, நிறைய நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் கேட்கும் போதே நம்மளே கஷ்டப்படுங்க, எவ்வளோ ஆசையாக, ஏன்னா இவ தான் லைஃப்னு வாழ்ந்துட்டுருப்பான், அவள் தான் அவள் கூட தான் நான் குடும்பம் நடத்தணும், அவள் கூட தான் நான் வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்லாம் வாழ்ந்துட்டுருப்பான். சில பேர்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கிற இந்த மொபைல் வேர்ல்டில் ஒரு நாளைக்கு மீட் பண்ணிட்டா கூட ஒரு 30 செல்ஃபியாக எடுப்பாங்க கண்டிப்பாக. அந்த செல்ஃபியை அவனுக்கு எவ்வளோ வழி கொடுக்க தெரியுமா, அதிக வழிகள். அந்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த செல்ஃபீஸ் பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு காஸ்டியூம் வரையும் அவனை ஞாபகப்படுத்தும். இந்த டிஷர்ட்டு அன்னைக்கு அவள் கூட நான் வெளியே போகும்போது போட்டேன், இதே ட்ரெஸ்ஸு, இந்த ஒரு இடம் ஞாபகப்படுத்தும். பைக்கில் போயிட்டே இருப்பான், இல்லை காரில் போயிட்டே இருப்பான், ஐயோ இந்த இடத்துல அவ்வளோ நானும் ஜூஸ் குடித்தோம், இல்லை இந்த பிரிட்ஜு இந்த டி நகர் பிரிட்ஜு கீழே நான் என்ன அவ்வளோ இளநி குடித்தோம். சரி, இந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவனுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். காரில் போகும்போது அந்த கீரை பார்ப்பான், அந்த கீரை பார்த்தா ஞாபகம் வரும், அவள் என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தா, அவள் கையை பிடிச்சிட்டு தான் நான் கீர் போடுவேன், ஸோ அவகிட்ட பேசிக்கிட்டே தான் போவேன், இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தா, அவளை இங்கே நான் ட்ராப் பண்ணேன், அவள் அப்படி போயிட்டான், இப்போ இந்த சீட்டு காலியாக இருக்குது, நான் தொட்டு பார்ப்பேன். சரி, இதெல்லாம் ஒவ்வொன்றும் மெமரிஸ், சின்ன சின்னதாக தெரியும். அந்த தெரு ஓரமாக போய் நின்னது, அவள் திரும்பி பார்த்தது, சிரித்தது, எல்லாமே அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மெமரிஸில் கொண்டுட்ருக்கும். ஓகேங்களா, இதுலேருந்து அவன் வெளியே வரவே முடியாது. ஸோ இதுக்கு என்ன ஒரு முடிவாக, இல்லை லவ்வர்ஸ் எடுக்க வேண்டிய முக்கியமான டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்று அப்பா அம்மா சொல்கிற விஷயத்தை கேட்கணுமா, இல்லை என் லைஃப் நான் போல்டாக முடிவு எடுக்கிறேன், கரெக்டாக யோசிச்சு எடுக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த சாய்ஸ் போகிறீங்க? உண்மையாக இருக்கணும், அண்ட் உண்மையாக இருந்தனா விட்டுறக்கூடாது. ஓகே, உண்மையான லவ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஏமாற்றம் தான் காத்துட்ருக்கோம், ஆனால் உண்மையாக நீ லவ் பண்ணுற அப்படின்னா விட்டுறக்கூடாது. அண்ட் யூ ஷுட் நோ ஹவு டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ். நீ உனக்கு தைரியம் இல்லாதவன் லவ்வே பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஒரு ரெண்டு மனசையும் காயப்படுத்துகிற ஒரு விஷயம். உனக்கு வேணால் பிடிக்காமல் போனியா, இல்லை பிடிச்சி போனியா, இல்லை வீட்டில் கட்டாயப்படுத்தி போனியா, வாட் எவர் த ரீசன் இட் இஸ், ஆனால் நீ போயிட்ட பிறகு இன்னொரு மனசு அங்கே காயப்பட்டுகிட்டே தான் இருக்குது, அது இயங்கிட்டே தான் இருக்கும், நினச்சிட்டே தான் இருக்கும். அப்படி பண்ணவே வேணாம். இஃப் யூ டோன்ட் ஹாவ் கட்ஸ், நெவர் கிரியேட் எனி ஃபால்ஸ், ஒரு ஒரு மாயையில் அவனை கொண்டு போய் விட்டுற வேணாம். இத்தனை வருஷம் பழகிட்டு ஒரு 6 வருஷம் லவ் பண்ணிட்டு 10 வருஷம் லவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காதுன்னா அது பெரிய வழி, அதை நீ கொடுக்காது. நீ உனக்கு கட்ஸுன்றது இல்லைன்னா பண்ணவே பண்ணாத லவ். தைரியம் இருக்கா, போல்டாக இருக்கிறியா, இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுவியா, உன் அப்பா அம்மாவை ஃபேஸ் பண்ணியா, உன்னால் கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பயங்கர போல்டாக இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கிற பையனாக இருக்கிறேன்னா பண்ணு லவ், இல்லைன்னா அதுக்குள்ளேயே வராது, அது உனக்கு செட் ஆகாது. புரியுதுங்களா, ஏன் அவனை ஏமாற்றணும், இல்லை அவளை ஏமாற்றணும், அப்போ டைம் பாஸுக்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி உன ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணிவிட்டு போகிறேன். ஓகே, ஸோ ஐ வில் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் பீப்புள், லவ் பண்ணுங்கள், பிரிஞ்சிடாதீங்க. லவ் பண்ணுறதுக்கு தைரியம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணவே பண்ணாதீங்க. ரெண்டு மனசும் காயப்பட போது அதில் ஒரு மனசு ரொம்ப காயப்படும். ஓகே, ஸோ அது ஃபைனல் க்வெஸ்சனா, அம்மா அப்பாவா இல்லை லவரான்னு வரும்போது அதுக்கான கேள்வி பதில் அம்மா அப்பாவா லவராக வரும்போது. ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் வர முக்கியமான கேள்வி சொன்னேன் ஆல்ரெடி, எந்த உறவுகளையும் எதுக்காகவும் நம்ம இழந்துடக்கூடாது, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு உறவு வருது அப்படின்னோடனே அந்த உறவையும் நம்ம இழந்துடக்கூடாது. நம்மளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவையும் நம்ம இழந்து இன்னொரு புது உறவுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நான் தான் சொல்கிறேன், கன்வின்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இவனையும் விட்டுறக்கூடாது, இவனை பற்றியும் நீ புரிய வைக்கணும், உன் காதலோட வலிமையை நீ புரிய வைக்கணும், உன் அப்பா அம்மாவுக்கு எடுத்து சொல்லணும், ஓகே அப்பா அம்மா நீயும் எனக்கு வேணும், ஓகே நீ எனக்கு முக்கியம், உன்னை விட்டால் என்னால் வாழ முடியாது, அவனை விட்டானா என்னால் வாழ முடியாது அப்படின்னு புரிய வைக்கிற அளவுக்கு உன்னால் கட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள், எதிர்த்து போராட முடிஞ்சால் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் அவங்க மனசையும் கையப்படுத்திடாதீங்க, ஓடி போகிறதோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க, முழு சம்மதத்தோடு நடக்கணும். காயப்படுத்தாமல் வாழணும்னா அங்கேயும் காயப்படுத்தாமல் வாழணும். ஓகே, நான் லவர் கூட போகிறேன்றதுக்காக அப்பா அம்மா விட்டுறோம் கூடாது. ஸோ இந்த கன்வின்ஸ் பண்ணுற ஒரு இது இருக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும், ஒரு போல்டனஸ் இருக்கணும். ஆமாம், கட்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து லவ் பண்ணுறவங்க பாதி பேர் கட்ஸே கிடையாது, அந்த கட்ஸ் இல்லாதவன் தான் வந்து விட்டு போயிடுறான். கட்ஸ் இல்லாதவன் எதுக்கு லவ் பண்ணணுன்றேன். ஓகே, ஸோ வண்டர்ஃபுல் சார், ஸோ பயங்கரமான ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் டு ரைட் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆன் திஸ். ஷுர், ஷுர். இப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கோம்,
ஸோ அது கொஞ்சம் எல்லார் மக்களுக்கு எல்லாருமே பயன்படையவர்களாக இருக்கும். ஷியோர், கண்டிப்பாக. ஸோ ஆல் ரைட் சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.